பார்த்தீங்க அப்படின்னா எம்பி 40 மேக்ஸ் எங்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எமோட்டுமே இருக்காதிங்க போடு வேற மாதிரி. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எம்பி 40 ரொம்ப ரொம்ப கம்மியான டைமடிக்க பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாச்சு. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனங்க ரைட்டுங்களா. ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம அப்ளை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கோப்ரா எம்பி 40 பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் மேக்ஸ் வந்து போட போறோம். ஆல்ரெடி நான் வந்து போட்டிருப்பேன், ஆனா இந்த வீடியோ எதுக்கு அப்லோட் பண்றேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் எப்படி இந்த கோப்ரா எம்பி 40 வந்து மேக்ஸ் போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து நான் சொல்லித்தரேன். சோ உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ட்ரிக்குங்க ரைட்டுங்களா. அப்ள மொத்தமா 15,000 டைமண்ட் ஆக வேண்டிய இடத்துல எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்ட் தான் ஆச்சு இந்த ஒரு மேக்ஸ் வந்து போட. சோ வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்சாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. ரைட்டு, நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிளிப் இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எம்பி 40 வந்து லெவல் 5 போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சது. நம்ம மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து போட்டு விடுவோம். ஸோ மொத்தமாக எவ்வளோ டைமண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்பயே. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு 2,000 டைமண்ட் இருந்துச்சுங்க, 2,000 டைமண்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2,000 டைமண்டுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து இருக்கும் நான் வீடியோக்குள்ளே வந்து நான் சொல்கிறேன் ரேட்டிங்களா அப்பல. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி விட்டு 50 பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அந்த பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி கிருட்டு அப்படின்னு விட்டுட்டேன். மொத்தமாக நமக்குலாம் 10-20 ஓப்பன் பண்ணால் பிடிக்காதுங்க, மொத்தமாக ஓப்பன் பண்ணணும் இல்லை அப்படின்னா 1-2 பார்த்தீங்க அப்படின்னா மனசு கஷ்டப்படும் ரைட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100-200 வந்து இது லெவல் 5 பண்ணும்போது வந்து கேட்டிருப்பானுங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா வந்து எடுத்து வச்சிருந்தேன், அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க. ரைட்டு ப்ரோ, இன்றைக்கி அப்டேட் வீடியோ எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பில. ஸோ அப்டேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நான் சொல்கிறேன். பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டனுங்க ரைட்டுங்களா மாப்பில. ஸோ தீபாவளிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டிஷர்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது. என்ன மாதிரி ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் M1887 நெக்ஸ்ட் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து டவர் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வீடியோ சாயங்காலம் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா டைமண்டையும் வந்து கிடச்சிக்கிட்டு இருந்தீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எம்பி 40 வந்து லெவல் 6 போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தது. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் வந்து போட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா 120 டைமண்ட் வந்து கேட்டானுங்க கிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு எப்படா அந்த எம்பி 40 வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லெவல் 6 ரைட்டுங்களா அப்பல. ஸோ இது வந்து அப்போ ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 400 இது கேட்டிருப்பானுங்க டோக்கனு, 404 இருந்துச்சு. போடு வேற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எம்பி 40 லெவல் 6 அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து எக்யூப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ உங்ககிட்ட இன்னும் ஒன்று கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேவரட் கன் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ M1887 பிடிக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா எம்பி 40 பிடிக்கும். சி கோப்ரான்ற பாருங்க, எம்பி 40 வந்து பிடிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா M10 பிடிக்கும், சில பேருக்கு AK பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், எறா அந்த எம்பி 40 கிரிட்டு கிரிட்டு தலையிலே 2 புல்லட் வையே அப்படின்னு தான் நமக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எம்பி 40 தாங்க இஸ் மை ஃபேவரட் கன்னு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுவீங்க. ரைட்டு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் டோக்கன் உங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஃப் டோக்கனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள அங்கே ரீடம் பண்ணுவோம் இல்லையா, அந்த எஃப் டோக்கன்லேருந்து நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா, அங்கே போயிட்டு 700 டைமண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து இருக்கும். 700 டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் போகிற மாதிரி அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டைமண்ட் வந்து மைனஸாக வந்து போட்டுக்கலாம். அதாவது என்ன சொன்னேன்னா டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து போட்டுக்கலாம் எப்பா வாய் வேறு வளருதே. ரைட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 டைமண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2,000 டைமண்ட் கேட்குறாங்க எல்லாம் 50 பாக்ஸுக்கு. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 700 டைமண்ட் வந்து போட்டாச்சு. கிட்டத்தட்ட 2,000 மதிப்புள்ளதே 1,300 டைமண்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியாச்சு. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து டிஸ்கவுண்ட்டே போடாமல் வாங்கிடுவீங்க, அந்த மாதிரி வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 700 டைமண்ட் வந்து என்ன சொல்கிறது பெனிஃபிட் பாயப்பா ரைட்டுங்களா. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த வந்து டோக்கன் வாங்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி வந்து தெரிஞ்சுங்க எஃப் டோக்கனில் போயிட்டு வாங்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8, 7, 5, 4, 3 தந்தாங்க. நானும் பார்த்தீங்க அப்படின்னா வெறுத்துட்டே கரிநாடே நாசமாக போவேன். ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா 10 கொடுங்கடா அப்படின்னு கேட்டேன், ஒன்று கூட கொடுக்கல. ஒரே ஒரு தடவை தான் நம்ம 10 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 2,000 டைமண்ட் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ரைட்டு, இப்போ போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோடா வந்திருக்கு அப்படின்னு போய் பார்த்தா 262 தான் வந்திருக்கு. 600 கேட்குறானுங்க இந்த ஒரு மேக்ஸ் வந்து போட, 600 டோக்கன் வந்து கேட்குறானுங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா எம்பி 40 போட பார்த்தீங்க அப்படின்னா 14,000 டைமண்ட் வந்து தேவைப்படும். இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. ரைட்டு, ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 2,000 டைமண்ட் தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 300 கேட்குறானுங்க இன்னும். ஸோ 200 வந்துருச்சு நினைக்கிறேன், 300, 350 வந்து கேட்குறானுங்க. ரைட்டு, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாக்ஸை வாங்குவோம். 50
பாக்ஸை வாங்கிட்டு அந்த ஒரு எஃப்எஃப் டோக்கனில் வச்சு அந்த டிஸ்கவுண்ட் வாங்கணும் இல்லையா, அந்த கூப்பனை வந்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு 1300 டைமண்டுக்கு 50 பாக்ஸ் வந்து வாங்கினேன். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஓப்பன் பண்ணிடுவோம், இந்த 10-20 வேலைக்கே ஆகாது, நமக்கு வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சுட்டாங்க என்னையே 5, 5, 3, 4, 7 எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம காண்டாயிடுச்சு. 1300 டைமண்ட் ஆடே 3, 4, 5 தராங்க, ஒரு தடவை கூட 10 தரலன்னு நினைக்கிறேங்க. 1-2 டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 10, 7 இந்த மாதிரிலாம் வந்துச்சு, 8 அங்கே பாருங்களேன், 6, 5, 4, 3 எனக்கு மட்டும்தாங்க அப்படி வந்து செய்கிறாங்க, வச்சு செஞ்சு விட்றாங்க. 8, 7 ஆடு ஆட போவாங்கடா அடே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுத்து போய் வெளில வந்துட்டேன். இன்னும் எவ்வளோடா கேட்குறீங்க அப்படின்னு போய் பார்த்தா மாப்பில் 489 கிட்டத்தட்ட வந்து 490 இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 110 டோக்கன் வந்து வேணும், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1100 டைமண்ட் கேட்குறாங்களே ஆட பாவிகளா, என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 700 டைமண்ட் தாண்டா இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணுறது ஸ்டோரில் போயிட்டு மறுபடியும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோருக்கு போனேன். எவ்வளோ வாங்க வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைமண்டையும் வந்து கரைச்சிட்டானுங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கே ஒரு 3000 டைமண்ட் கேட்டானுங்க லெவல் 6 பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3000-4000 கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கு, எப்போ தான் வந்து இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 700 டைமண்ட் இருக்கா நம்மக்கிட்ட, சரி ரைட்டு 700 டைமண்டுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 டைமண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை உங்களுக்கும் கிடைக்கும் ரைட்டுங்களா. டிஸ்கவுண்ட் கூப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரில் போயிட்டு அந்த எஃப்எஃப் டோக்கனை வச்சு வந்து வாங்கலாம், அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிறாங்க, நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட் ரைட்டுங்களா. ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டைமண்டை ஃப்ரீயான்னு சொல்கிறேன் பாருங்க, அந்த ஒரு டைமண்டை வந்து மிச்சப்படுத்த முடியும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாக்ஸும் என்னமோ வாங்கிட்டு கிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 6, 7 வெறி ஏற்றிட்டானுங்க, ஒரு 10 வந்து கொடுக்கவே மாட்டானுங்க, ஒரு 4-5 தடவை கொடுத்தா கூட பார்த்தீங்க அப்படின்னா மனசாட்டி போயிருக்கோம் ரைட்டு. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓயிலங்க 589 நிப்பாட்டுறானுங்க, இன்னும் 11 டோக்கன் வேணுமா. ஸோ இதுக்கு எங்கடா போவடே, டைமண்ட் வேற இல்லை, வெறும் பார்த்தீங்க அப்படின்னா 19 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு டாப் அப் பண்ணிக்கிட்டு ஒரு மந்த்லி போட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக 500 டைமண்ட் வந்து தருவானுங்க. அப்படி வந்து போட்டு விட்டுட்டு மந்த்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2600 டைமண்ட் கிடைக்கும் 800 ரூபாயில். ஸோ ரைட்டு, அது கூட மட்டும் நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கன் பாக்ஸ் ட்ரையலில் வந்து தருவானுங்க. எல்லா கண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட லெஜண்டரி இருக்கு ரைட், அந்த ஒரு எம்டன் வந்து எடுத்து அடிச்சு பார்ப்போம் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 520 டைமண்ட் வந்து இருக்குங்க, இப்போலாச்சும் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாக்ஸும் என்னமோ வாங்கினேன் நினைக்கிறேன். ஆமாம், 2 பாக்ஸ் வாங்கி பல்பாய போச்சு இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் 3 மாசத்தில் வந்து விழுந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80 டைமண்டுக்கு வந்து வாங்கவே நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற முடியாது, எனக்கு செம்ம வரியாக ஆகிப்போச்சுங்க. மறுபடியும் பாருங்களேன் உள்ளே போவேன், உள்ளே போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 டைமண்ட் மறுபடியும் கேட்பானுங்க, 5 டோக்கன் வந்து தேவைப்படும். ஆடா போங்கடா அடே உங்களுக்கு இன்னும் எவ்வளோடா வேணுண்டே, என் சொத்தே விற்றா கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பண்ண முடியாது போலையே ரைட்டுப்பா. எப்பா மறுபடியும் 5 கேட்டான், எல்லாம் 50 டைமண்ட் இங்கேயே கொடுத்து போட்டு இந்த ஒரு எமௌண்ட்டுக்காக தாங்க பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்படுறது, வேற லெவலில் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா MB40 மேக்ஸ் என்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எமௌண்ட்டுமே இருக்காதிங்க போடு வேற மாதிரி. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு MB40 ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாச்சு. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனங்க ரைட்டுங்களா, ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். போடு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எவன் தலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உருளை போதோ தெரில, முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமாக ஆண்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ MB40 மேக்ஸ் வேறு அந்த எமௌண்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு ரைட்டுங்களா. இந்த ஒரு எமௌண்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14000 டைமண்ட் வந்து பிடிக்கிட்டானுங்க, 14000 டைமண்டுங்க ரைட்டுங்களா. சூப்பர், நான் போட்டதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நீங்களும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து வின்ஸ் ஆப்போட லிங்க் இருக்குது, ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு சைனம் போனஸ் வந்து தருவாங்க, அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ் வந்து விளாடுங்க. ஸோ ரொம்ப இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி மந்த்லி போடுற மணியை பற்றிட்டும் ஏர்ன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி மந்த்லியெல்லாம் வந்து அதை வச்சு போட்டுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவலாக வந்து ஏற்றிங்க ரைட்டுங்களா. அப்ளை அப்போ நான் போட்டதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எவனாச்சும் வீட்டில் வாங்கினா போட தெளிவு பார்த்துக்கப்பா எப்பா ரைட்டு. ஸோ ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்சாட் விழாது. ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள், ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.